கணக்காய்வாளர் நாயகத்தின் சம்பளத்திற்கு பாராளுமன்றத்தில் அனுமதி கிடைக்காமை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முறைப்பாடு செய்ய உள்ளதாக கணக்காய்வு சேவை சங்கம் தெரிவிக்கின்றது. அரச நிறுவனங்களின் உயரதிகாரிகளுக்கு அதிகூடிய சம்பளம் வழங்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ஹர்ஷ் டி சில்வா நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். தேவையானவர்களை அரசு நிறுவனங்களின் உயர் பதவிகளில் நியமிப்பதற்கு எமக்கு ஏழ்மை இருக்க வேண்டும். அரசு நிறுவனம் ஒன்றில் இணையாது தனியார் நிறுவனம் ஒன்றில் இணைந்தால் அவர்களுக்கு எவ்வாறான சம்பளம் கிடைக்கும் என்பதை அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நினைக்க வேண்டும். சில நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை விடவும் 10-20 மடங்கு சம்பளம் கிடைக்கும் வாய்ப்பும் கிட்டும். இலங்கை வங்கி அல்லது மக்கள் வங்கி தொடர்பில் பேசுவதல்ல, பொதுவான இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதையே நான் கூறுகின்றேன். மாதாந்தம் 32 லட்சம் சம்பளத்திற்கு ஏலங்கா நிறுவனத்திற்கு சுரேன் ரத்வத்தன் நியமிக்கப்பட்டார். எதனை செய்தார்? தற்போது மாதாந்த சம்பளம் 60 லட்சம் ஆகும். கோடிக்கணக்கில் நிதி செலவிட்டால் அரசாங்கத்திற்கு முகாமைத்துவம் செய்ய முடியுமாக இருக்க வேண்டும். நாளொன்றுக்கு 1 லட்சத்திற்கும் அதிக சம்பளம் வழங்கினால் ஏலங்கா சிறப்பாக செயற்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? பாராளுமன்றத்தில் இவ்வாறு விவாதிக்கப்பட்ட போதிலும் தற்போதைய கணக்காய்வாளர் நாயகம் பதவியேற்று 3 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அந்த பதவிக்கான சம்பளம் பாராளுமன்றத்தில் இதுவரை அங்கீகரிக்கப்படவில்லை. சம்பளம் தொடர்பான பிரேரணை பாராளுமன்றத்திற்குள் சில வருடங்கள் பிற்போடப்பட்டிருந்த நிலையில் அதனை நீக்குவதாக சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல நேற்று அறிவித்தார். அரசாங்கத்தின் பாரிய நிதி மோசடி தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க செயற்படுவது குறித்து மக்கள் கருத்தொன்று உருவாகி வருகின்றது. இந்த சமூக கருத்தை சீர்குலைப்பதற்காகவும் அவர் மீது அழுத்தம் பிரயோகிப்பதற்காகவும் அவரின் சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் தொடர்பான கோரிக்கையை நிராகரிக்க செயற்படுவதாக எமக்கு நியாயமான சந்தேகம் ஒன்று எழுந்துள்ளது. அரசு நிறுவன அதிகாரிகளின் அமைச்சர்களின் ஊழல் மோசடி தொடர்பில் அவர் பாரிய அளவில் வெளிக்கொணர்கின்றார். அது அரசாங்கத்திற்கு தற்போது தலைவலியாக மாறியுள்ளது. நாம் சர்வதேச அமைப்புகளுக்கு இதனை கூறுவோம். இந்த நாட்டின் சுயாதீன நபரின் சம்பளத்தை அனுமதிக்க மறுக்கின்றனர் என கூறுவோம். ஐக்கிய நாடுகள் சபைக்கு, இணைய கணக்காய்வாளர் நாயகங்களுக்கு, இணைய நாடுகளுக்கும் இதனை நாம் அறிவிப்போம். நாட்டின் கணக்காய்வாளர் நாயகத்தின் சம்பளத்திற்கு அனுமதி வழங்காது, பழி வாங்குவதாக கூறுவோம். இது பழி வாங்கல் செயற்பாடாகும். நெருக்கமானவர்களின் சம்பளம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று சுட்டிக்காட்டப்பட்டது. மகாஜன பேங்குவே சாமானிய அதிகாரி வரையா மக்கள் வங்கியின் பொது முகாமையாளரின் 60 வருட சேவை பூர்த்தியான பின்னர் மேலும் 1 வருட சேவை நீட்டிப்புக்கான வேண்டுகோளை விடுத்துள்ளார். எம் வசந்தகுமார் என்ற குறித்த பொது முகாமையாளர் ஒப்பந்த அடிப்படையில் 2001 1 லட்சம் சம்பளத்திற்கு இணைந்துள்ளார். தற்போது 21 லட்சம் வழங்கப்படுகின்றது. முன்னாள் பொது முகாமையாளருக்கும் சம்பந்தப்படும் வகையில் 750 லட்சம் நிலுவை கொடுப்பனவையும் பெற்றுள்ளார். அது மாத்திரமல்ல, மக்கள் வங்கியின் பணிப்பாளராக செயற்படும் ஜஹான் அமரதுங்க தமது நிறுவனத்திற்கு 10 பில்லியன் ரூபாய் கடனை குறித்த வங்கியிலிருந்தே பெற்றுக்கொண்டமை தொடர்பில் அண்மையில் வெளிக்கொணரப்பட்டது. அரசாங்கத்திற்கு நெருக்கமானவர்கள் இவ்வாறான மோசடியில் ஈடுபட்ட போதிலும் அவர்களின் சம்பளத்தை ரத்து செய்யவோ பதவிகளிலிருந்து நீக்கவோ ஆட்சியாளர்கள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. சத்தமின்றி இருந்தால் சம்பளம் வழங்குவார்கள், அதிக அளவில் சேவையாற்றி நாட்டை பாதுகாத்தால் இவ்வாறே கவனிப்பார்கள். எனின் இந்த நாட்டின் எந்த ஒரு அரச ஊழியரும் அதிக அளவில் சேவையாற்றாது, தனது கடமைகளை செய்யாது இருக்க வேண்டும் என்ற முன் உதாரணத்தையே இந்த அரசாங்கம் வழங்கியுள்ளது. அவருக்கு சம்பளம் வழங்காது, அழுத்தம் விடுத்து 3 வருடங்களுக்கு பின்னர் விரைவில் அவரை ஓய்வு பெற செய்வார்கள். எனின் எமது திணைக்களத்தில் நாம் பணம் சேகரித்து அவரின் சம்பளத்தை எம்மால் வழங்க முடியும். எனினும் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு இந்த அரசாங்கம் 2 லட்சத்தை வழங்கும் போது இந்த நாட்டின் அனைத்து அரசு நிறுவனங்களையும் அவதானிக்கும் நபரின் சம்பளம் 1 லட்சத்தை விடவும் குறைவாகும். அதற்கு அனுமதி வழங்குகின்றார்கள் இல்லை. எனினும் நிறுவனம் ஒன்றை நிர்வகிக்கும் ஒருவருக்கு 21 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்றது. இதுவே இந்த நாட்டின் நிலைமை. இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றால் நாடு நாளுக்கு நாள் பாதாளத்தை நோக்கி பயணிக்கும். இதுவா நல்லாட்சி என்பது?